அழிவின் விளிம்பில் இருக்கும் கால்நடைகளை பாதுகாக்கும் வகையில் பொள்ளாச்சியில் கொங்கு நாட்டு கால்நடை திருவிழா கோலாகலமாக துவங்கியது. கொங்கு மண்டலத்தில் உள்ள நாட்டு ரக பசுமாடுகள் தனிச்சிறப்பு கொண்டவை. இந்த மாடுகள் தற்போது அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கும் நிலையில் பாரம்பரிய இன மாடுகளை காப்பாற்றவும் கால்நடைகளால் ஏற்படும் பயன் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் பொள்ளாச்சியில் வானவராய பவுண்டேஷன் சார்பில் கொங்கு நாட்டு கால்நடை திருவிழா துவங்கப்பட்டது. அப்போது 108 நாட்டு மாடுகளுக்கு கோமாதா பூஜை நடந்தது. இச்சிறப்பு பூஜையில் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் பங்கேற்றனர். கால்நடை திருவிழாவை முன்னிட்டு நடந்த விவசாய கண்காட்சியில் கரூர், ஈரோடு, திருப்பூர், கோவை உட்பட பல்வேறு பகுதிகளிலிருந்தும் கொண்டு வரப்பட்ட 400க்கும் மேற்பட்ட காளை மாடுகள் பங்கேற்றன. இக்கண்காட்சியில் காங்கேயம் காளைகளின் இனப்பெருக்கம், பால் பண்ணை, காப்பீடு, கால்நடைகளுக்கான ஊட்டச்சத்து ஆகியன குறித்து விவசாயிகளுக்கு விளக்கம் அளிக்கப்படுவதாக வானவராயர் பவுண்டேஷன் அமைப்பினர் தெரிவித்தனர். பொள்ளாச்சியில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல மாடு காளைங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் இல்லாம பொள்ளாச்சி சந்தையில வந்து மாடு விக்கிறது வாங்குறது மாடு வளர்த்துறதுக்கானது எல்லா விஷயமும் நான் ஒரு காலத்துல நல்லா நடந்துட்டு இருந்தது. இன்னைக்கு அந்த நிலைமை மாறி நிறைய விஷயம் மாறிடுச்சு. இந்த நாட்டு மாடும் அக்ரிகல்ச்சர் விவசாயம் அது கூட சார்ந்த இதையெல்லாம் திருப்பி நம்ம அதோட இம்பார்ட்டன்ஸை காமிக்கணும். அதுல முக்கியம் என்னன்னா வருமானம் இருக்கு, அதை நல்லா சேர்ந்து பண்ணோம்னா எல்லாத்துக்கும் உபயோகமா இருக்கும்ங்கிறத காமிக்கணுங்கிறதுதான் இந்த ஒரு ரெண்டு நாள் கொங்கு நாட்டு கால்நடை திருவிழான்னு நடத்தணும்னு யோசிச்சோம். நிறைய விஷயம் செமினார் நடக்குது, முக்கியமா வந்து கேட்டல் ஷோ, அதுல நல்ல மாடுங்களுக்கு பிரைஸ், ஃபார்மர்ஸ் ஆனர் பண்றது, அது இல்லாம மில்கிங் காம்படிஷன், கருத்தரங்கம், காலையில வந்து ஒரு 108 நாட்டு மாடுகளை வச்சு ஒரு கோ பூஜை பண்ணோம். இது போன்ற கண்காட்சி தங்களுக்கு ஊக்கம் அளிக்கும் வகையில் உள்ளதாக பாரம்பரிய வகை மாடுகள் வளர்க்கும் விவசாயிகள் கூறினர். இங்க நடக்கிற நிகழ்ச்சி வந்து விவசாயிகளுக்கு ஒரு நல்ல ஒரு இதா இருக்குதுங்க. செவளம்பா கேடேரி கொண்டு வந்திருக்காங்க, மற்றொரு காளைகள்லாம் கொண்டு வந்திருக்குங்க. இதுக்காக பரிசுகள்லாம் கொடுக்குறாங்க. இது வந்து எங்களுக்கு வந்து விவசாயிகளாக எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஊக்கமா இருக்குதுங்க. கண்காட்சியில் இடம்பெற்றிருந்த விவசாய தொழில்நுட்ப கருவிகளையும் அதன் பயன்பாட்டையும் பொதுமக்கள் திரளாக வந்து பார்வையிட்டனர்.